ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வாழைப்பூ வடைக்கு நான் வந்து ஒரு வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதில் ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் நல்லா கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இந்த வாழைப்பூவை ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் கடலைப்பருப்புக்கு நான் வந்து எந்த தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இதுலேயே நம்ம அரைச்சிட்டோம். இப்போ அது வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதுலேயே போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாங்க. ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. தண்ணி வந்து ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு. வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வாழைப்பூ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த வாழைப்பூ வந்து இதில் வச்சு வடிச்சிடலாம். நம்ம இதில் வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா தண்ணியுமே வடிஞ்சிடணுங்க. சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த இதில் வடை செஞ்சு சாப்பிடும் போது ஜீர்ணம் ஆகாமல் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. அதுக்காக இந்த மாதிரி வேக வச்சுட்டு போட்டுட்டோம்னா வடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் ஜீரணமும் சீக்கிரம் ஆயிடுங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, ஆறுனதுக்கப்புறம் பல்ஸில் வச்சு ஒரு திருவு திருவிடலாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. வச்சு மிக்சியில் போட்டு ஒரு திருவு திருவிட்டேங்க. பல்ஸில் வச்சு திருவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி தர தரன்னு அரைச்சிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணலாங்க, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் நல்லா இப்படி கிள்ளி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா இதில் அப்படியே அமுக்கி பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அரைச்சி செஞ்சிட்ருக்கும் போது தண்ணி ஆகிடுச்சுன்னா அதில் பொட்டுக்கல்ல இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா, அப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாவு கெட்டி ஆயிருங்க. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி தட்டிக்கலாம். நம்ம இப்படி பண்ணும் போது உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். தேவையான கடலெண்ணெய் ஊற்றுறேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதை ஒவ்வொன்றும் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றா அப்படி போட்டுருவோம். கடலெண்ணெயில் நம்ம பலகாரம் செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வந்து நுர வரும். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா அந்த நுரையெல்லாம் நின்றுருங்க. பாருங்கள், நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து இந்த மாதிரி நல்லா வரும். உங்களுக்கு வடை நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, கோலா உருண்டை மாதிரி வாழைப்பூ கோலா அது மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு இப்படியும் போடலாங்க. நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அப்படியே ஒவ்வொரு உருண்டை எடுத்து எடுத்து அப்படி அப்படியே வாயில் போட்டுக்குவாங்க. அதுவும் பிடிக்கும் பசங்களுக்கு. அதுக்காக இந்த மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் வந்து கோலா உருண்டை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாரம்பரிய உணவுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல வந்து ஒரு மருத்துவ குணங்கள்லாம் இதில் நிறைய இருக்குதுங்க. வாழைப்பூலெல்லாம் பாருங்கள், வாழைப்பூ கோலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பரான வாழைப்பூ கோலாவும் வாழைப்பூ வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.